மேரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லப்போகிறது வெற்றி பெற. என்னங்க வெற்றி பெறத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? உடனே வெற்றி பெற்றவங்களுடைய வாழ்க்கை எப்படிங்க, அவங்களாம் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அதிகமாக உழைக்கணும், அதிகமாக உற்சாகமாக இருக்கணும், அதிக நேரம் உழைக்கணும், அறிவோடு இருக்கணும். இப்படிலாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எது பெஸ்ட்டு, எப்படி நம்ம வெற்றி பெறுவது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேள்விப்பட்டு என்னங்க இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் உழைக்காமல் யாரும் இல்லை. அதிக நேரம் ஒரு மளிகை கடைக்காரன் 16 மணி நேரம் 18 மணி நேரம் கூட உழைக்கிறான். அவங்ககிட்ட வேலை செய்கிறவன் அதை விட வேகம் அதிகமாக உழைக்கிறான். அவன் வாழ்க்கையில் இன்றைக்கா முன்னேற்றம் வந்துருக்கா பார்த்தீங்களா? வரல. அதாட்டம் அவன் மட்டும்தான் ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறவன கடைசி வரல, அவன் மளிகை கடையில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஒரு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஓனர் மனசு வச்சு அவன் டேக் கடை வாங்கி ஒரு கடை வைக்கிறான். அதை தவிர அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது இல்லை. அப்போ யார்கிட்ட தாங்க மாற்றம் இருக்குது? எப்படி தாங்க முன்னேற முடியும்? இது வெற்றின்றது எல்லாருக்குமே பொது தானே. இது ஏன் நீங்கள் நான் வந்து வெற்றி பெற்று நீங்கள் வெற்றி கொண்டாடலாம். என் கூட படிச்சுவாங்க, இன்றைக்கி என்னோட பெரிய ஆளாகிட்டான். என் ஜாதிக்காரன் என்னோட பெரிய பணக்காரன் பெரிய ஆளாகிட்டான். என் முகத்துக்காரன் என்னோட பெரிய ஆளாகிட்டான். என்னுடைய சொந்தக்காரன் என்னோட பெரிய ஆளாகிட்டான். என் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவன் என்னோட பெரிய ஆளாகிட்டான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவனுடைய நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம யாருமே முயற்சி சொல்வது இல்லை. புரியுதுங்களா? அதே அப்துல் கலாம் ஒரு பெரிய மேதை தான் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை. உலக அளவில் மிகப்பெரிய மேதை அவர். அவர் நாகப்பட்டினத்திலேயே இருந்த அவருடைய சொந்த ஊர்லேயே இருந்தால் ஏதோ ஒரு கறிக்கடையோ அல்லது மீன் கடையோ வச்சுட்டு அவர் குழச்சிட்டு வந்துட்டு இருப்பார். ஒரு பாயின்றதால புரியுதுங்களா? அவர் அதை விட்டு வெளியில் வந்து ஒரு ஏற இது அதுக்கப்புறம் மேற்கொண்டு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாறி தன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அனுபவித்து தான் அனுபவிச்சதுனால ஐயோ நான் தொழில் அனுபவிச்சுட்டேன் அதனால் நான் அந்த தொழிலை விட்டு ஓடி ஓடி வந்துடுறேன், வேலை கிடைக்கல அப்படின்னு ஓடியாராமல் ஸ்டெபனாக நின்று தான் வாழ்க்கையை மாற்றிக்கிட்ட ஒரு மனுஷனால் தான் கடைசி வரலாம் அவரால் வெற்றி அடைய முடிஞ்சுது. இன்றைக்கி அவரை பேசக்கூடிய ஒரு மனிதராக மாற்றப்பட்டு விட்டார். இல்லாவிட்டால் அவரை யாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கறிக்கடையோ இல்லை ஒரு மீன் கடையோ வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டிய ஒரு சாதாரண மனிதனாக தான் அவர் மாற்றப்பட்டிருப்பார். புரியுதுங்களா? அடுத்தது அவரை மட்டும் நான் சொல்ல வரல, அவரை மாதிரி பலர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதே கிடையாது. இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டு குண்டு சிட்டில் குதிரை ஓட்டுறாங்கல்ல, அதே மாதிரி வாழ்க்கை தான் நீங்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம், இன்க்ளூடிங் மீ. இது மாதிரி இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அறிவு என்ன, நமக்கு திறமை என்ன, நம்முடைய படிப்பு என்னன்னு கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்முடைய உழைப்பு என்ன அப்படின்றத தெரியாதால நிறைய பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பது உண்மை. ஒன்று, இது வெற்றி பெறுவதற்கு படிப்பு காரணமா, இல்லை படிக்காதவங்களாம் போயிட்டு என்ன பண்ணால் அதான் எல்லாம் படிக்கவே இல்லை அதனால் அவர் பெரிய ஆளாயிட்டாருங்களே நானும் படிக்காமல் போட முடியுமா அப்படின்னா, படிப்பு மட்டும் இல்லை அறிவும் காரணம். படித்தவன் 10 பேர், படிக்காதவன் ஏதோ ஒன்று 100ல் 1, அதானி மாதிரி வரவன் 100ல் 1, 1000ல் 1 தான் படித்தவன் அதிகமாக வரான். புரியுதுங்களா? அதாட்டம் படிப்பு அறிவு
இது ரெண்டையும் தாண்டி ஒன்று இருக்குது, உழைப்பு, டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறது. டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறத கூட ஏதோ ஒரு பொழுதுபோக்கில் டைமத்தை ஸ்பெண்ட் பண்ணுறத விட படிச்சுட்டு படிப்பு, அதை தவிர தொழில் ரீதியான படிப்புகள், படிப்புன்னு சொல்லும்போது அவன் தொழில் ரீதியாக எந்த அளவுக்கு படிக்கிறானோ அந்த அளவுக்கு படிச்சிருந்தால் தான் அவன் மேல் கொண்டு வர முடியும். இன்றைக்கி சுந்தர் பிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் கூட என்ன செய்கிறார், ஒரு சாதாரண ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருப்பார். இன்றைக்கி 1.3 கோடி 2 கோடி ரூபாய்க்கு ஒரு மாதம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக இருக்க முடியுமான்னு கேட்டால் சந்தேகம்தான். இதே சென்னையிலே இருந்திருந்தார்னால் இவர் அமெரிக்கா போனதால் அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. அதனால் அமெரிக்கா போனால் அத்தனை பேர் அறிவாளிகளான்னு கேட்டுறதுங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அறிவை பயன்படுத்திக்கிறாங்க, அதனால் முன்னுக்கு வராங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வெற்றி பெறுவதற்கு அடுத்த மூமெண்ட் என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. அதை விட்டுட்டு எந்த காரணமும் கொண்டோம் இதுதான் கடைசி அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதாவது ராஜாவாக இருந்த புத்தனுடைய வாழ்க்கை துறவரம் ஆன பிறகு தான் அவர் ஃபேமஸ் ஆனார், புரியுதுங்களா? புண்ணாட்டுக்குள்ளோட இருக்கும்போது அவர் ஃபேமஸ் ஆன ஆட்டின் ராஜா தான். ஆனால் உலகளவில் மாறினது அவருக்கு புத்தன் ஆன பிறகு தான். ஏன் ஆசையில் துறங்க திறமையை திறமை சொல்லிட்டு மாறினத்துக்கு காரணம் தான் வந்து அவட்ட ஒரு சில கஷ்டங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டது, அதனால் அவர் மற்றவங்களை மாற்ற முயற்சிக்கும்போது அவர் பெரிய ஆளாகிட்டார். ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையை நடத்திங்கன்னா அது பெரிய மனிதர்கள் அதை படித்தவங்க ஒரு சிலர் பல வருடங்கள் முயற்சி கூட அதுக்கப்புறம் கூட சக்ஸஸான உண்டு. 10 வருஷம் 20 வருஷம் உழைப்பட்ட பிறகு கூட மற்றவன் சக்ஸஸ் ஆகிறது உண்டு, புரியுதுங்களா? ஒரே நாள் சக்ஸஸ் ஆன இடம் கிடையாது. அது மாதிரி இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் போனால் நான் நினைக்கிற நினைப்பா பணக்கா நான் அதெல்லாம் பெரிய ஆளாகிடும்ன்றத உங்களுடைய உழைப்பை எந்த ரூட்டுக்கு போட்டு அந்த ரூட்டில் நீங்கள் போகிறதுக்கு பாருங்கள், புரியுதுங்களா? அதை விட்டு நான் எந்த ரூட்டுமே இல்லை, ஏதோ நான் என் இஷ்டத்துக்கு போகிறேன், அவனோட வாழ்க்கையை தண்ணியில் போட்ட குச்சி மாதிரி நான் மாட்டுப்பா மாதிரி போகிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வாரில் தண்ணியில் போட்ட குச்சி தான், அது கரை சேரமோ சேராதோ தெரியாது. சாகர வாரில் நீங்கள் தண்ணியில் போட்ட குச்சி தான், அது ஆறில் போட்ட குச்சி தான். உங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா உங்களோட உழைப்பை குச்சியாக இல்லாமல் ஒரு தோணியாக ஆகி இறங்குங்க, புரியுதுங்களா? அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியுடைய ஒருவனாக உங்களால் மாற முடியும். அதை விட்டுட்டு நானும் அவனை என் சொந்தக்காரன் ஜாதிக்காரன்றதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ன அறிவு இருக்குதோ அந்த அறிவை நான் பயன்படுத்தி முன்னுக்கு வர முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். அப்போ தான் நீங்கள் வெற்றி உள்ள ஒரு மனிதனாக வாழ முடியும். தேங்க்யூ. இதை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தேங்க்யூ.